வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆத்மா ஹோமே. நான் ஷீலா, ஃபிசியோதெரபிஸ்ட் அண்ட் அக்குபஞ்சரிஸ்ட். இன்னைக்கு இந்த கோவிட் சிச்சுவேஷனில் கொரோனா வைரஸ்னால எல்லாரோடைய லங் கெப்பாசிட்டியும் ஆக்சிஜன் கெப்பாசிட்டியும் பயங்கரமாக வந்து டவுன் ஆயிருக்கு. இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபிசியோதெரபி வந்து ஒரு மேஜர் ரோலை வந்து பிளே பண்ணுது. ஃபிசியோதெரபியில் ப்ரீதிங் எக்ஸசைசஸ் ரெகுலராக பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லங் கெப்பாசிட்டியை வந்து உங்களால் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். கோவிட் வந்த பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, கோவிட் வரல ஆனால் நான் வந்து என்னோடய லங் கெப்பாசிட்டியும் என்னோடய ஆக்சிஜன் கெப்பாசிட்டியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ரெகுலராக ப்ரீதிங் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட லங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட ஆக்சிஜன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எவ்வளோக்கெவ்வளோ வந்து நம்ம ஆக்சிஜன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோக்கெவ்வளோ வைரஸ் வந்து நம்மளை வந்து அண்டாமல் நம்ம பார்த்துக்க முடியும். ஏன்னா நம்ம ஆக்சிஜன் ரிச் பிளட், ஆக்சிஜன் கெப்பாசிட்டி நிறைய இருக்கிற பாடியில் வந்து வைரஸால் வந்து வாழ முடியாது. எங்கே வந்து ஆக்சிஜன் கம்மியாக இருக்கோ அங்கே தான் வந்து வைரஸ் வந்து வளரும். ஸோ வைரஸ் வந்து நம்ம உடம்பை தாக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ப்ரீதிங் எக்ஸசைசஸ் மூலமாக எப்படி வந்து அதை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக ப்ரீதிங் எக்ஸசைஸ் வந்து நம்ம உடம்புக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆக்சிஜன் லெவல், நம்ம செல்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்குற ஆக்சிஜன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. நம்மளோட செஸ்ட் மசில்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்குது. இந்த பேண்டமிக் கண்டிஷனில் இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பயங்கரமாக குறைச்சி கொடுக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்பூட்டம், நம்மளோட சளி வருது இல்லையா, அதில் அதை எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணி கொடுக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளோட செஸ்ட் மசில்ஸையோ நம்மளோட ஆக்சிஜன் கெப்பாசிட்டியோ இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த கொரோனா வைரஸ் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். இந்த வீடியோவில் ஒரு 5 சிம்பிள் ப்ரீதிங் எக்ஸசைசஸ் மூலமாக எப்படி நம்மளோட லங் கெப்பாசிட்டியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க. ஃபஸ்ட் எக்ஸசைஸ், டயாஃப்ரமெடிக் ப்ரீதிங், அப்டமினல் ப்ரீதிங். ஸோ உங்களோட அப்டமனில் வந்து உங்கள் கையை வச்சுக்கோங்க, வயிறு மேலே உங்கள் கையை வச்சுக்கோங்க. நீங்கள் ப்ரீத் இன் பண்ணும்போது உங்களோட வயிறு வெளியில் வரணும், ப்ரீத் அவுட் பண்ணும்போது உங்களோட கையை வச்சு ப்ரெஷர் கொடுத்து உங்களோட எல்லா கார்பன் டை ஆக்சைடும் வெளியில் தள்ளணும். செய்யுங்க. ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், வயிறு வெளியில் வரணும், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைப் ஆஃப் எக்ஸசைஸ். செகண்ட் டைப் ஆஃப் எக்ஸசைஸ் வந்து உங்கள் கையை வந்து ரிப்ஸில் வச்சுக்கோங்க. ப்ரீத் இன் பண்ணும்போது கையில் ப்ரெஷர் கொடுக்கணும், ப்ரீத் அவுட் பண்ணும்போது அந்த ப்ரெஷர் வந்து ரிலீஸ் பண்ணணும். ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், breathe in, breathe out, breathe in, breathe out. இது வந்து செகண்ட் டைப் ஆஃப் எக்ஸசைஸ். தேர்ட் வந்து ரெண்டு கையும் வந்து உங்கள் ஷோல்டர்ஸில் வச்சுக்கோங்க. ப்ரீத் இன், மேலே போகும்போது ப்ரீத் இன், கீழே வரும்போது ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், breathe out, breathe in, breathe out. இது வந்து தேர்ட் டைப் ஆஃப் எக்ஸசைஸ். ஃபோர்த் வந்து ரெண்டு கையும் நல்லா மேலே தூக்குங்க, அப்போ ப்ரீத் இன் பண்ணுங்கள், கீழே கொண்டு வரும்போது ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், breathe out, breathe in, breathe out. இது வந்து ஃபோர்த் டைப் ஆஃப் எக்ஸசைஸ். ஃபிஃப்த் வந்து ரெண்டு கையும் சைட்ஸில் வச்சுக்கோங்க. மேலே கொண்டு போகும்போது ப்ரீத் இன், கீழே கொண்டு வரும்போது ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், breathe in, breathe out, breathe in, breathe out,
இந்த அஞ்சு எக்ஸசைஸும் நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கனாவே போதும், உங்களோட லங் கெப்பாசிட்டி வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து பண்ணிங்க அப்படின்னா, ஹோல்ட் பண்ணிங்க உங்கள் ப்ரீதை வந்து அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் வந்து அடிஷ்னல் அட்வான்டேஜ் தான் இருக்கும். முடிஞ்சால் வந்து ஹோல்ட் பண்ணுங்கள், முடியல அப்படின்னா சிம்பிளாக இதே மாதிரி டீப் பிரெத் எடுத்து இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸை பண்ணாவே போதும், உங்கள் லங் கெப்பாசிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும்.